நான் பாத்தீங்கன்னா இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சன்னா மசாலா செஞ்சு காமிக்க போறேன். இந்த மேடம் சன்னா மசாலா இது பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா எல்லாருக்கும் தெரியுது, இது நீங்க செஞ்சு காமிக்க போறேன் வேற சொல்றீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது சன்னா மசாலா செய்யலாம், ஒவ்வொருத்தர் செய்யறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. இதுல நான் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தர போறேங்க. இந்த சன்னா மசாலா பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட, ஜீரா ரைஸ் கூட, இல்ல ரோட்டி கூட, சப்பாத்தி கூட, எல்லாத்து கூட சாப்பிடலாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பாத்திரலாமா. அதுக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 250 கிராம் சன்னா எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டை கடலை, அதாவது சிக் பீஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு மூணு லாங்குவேஜ்ல சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தமிழ்ல தெரியறதுல சொன்னா ஆங்கிலத்திலயும் சொல்லிட்டு வரேன் நான் உங்களுக்கு சிக் பீஸ். இது என்ன பண்ணிருக்கேன் நான், கிட்டத்தட்ட 250 கிராம வந்து இரவு ஊற வச்சிட்டேன். 8 மணி நேரம் குறைஞ்சது ஊறுமோ நமக்கு, இல்ல கால சாயம் செய்யணும்னா காலையில ஊற வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரம் குறைஞ்சது ஊறுமோ, நம்ம சூடா எல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டாம், சோடா அதிகமா சேர்க்க கூடாது இல்லையா. அதனால வேக வச்சிருக்கேன், அதாவது ஊற வச்சு வேக வச்சிருக்கேன். அதுல மஞ்சத்தூளும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதுல அந்த வேக வச்ச அந்த சிக் பீஸ்ல இருந்து கொண்டை கடலையில இருந்து பாத்தீங்கன்னா 1 கரண்டி எடுத்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் நமக்கு கிரேவிக்கு கெட்டி பதத்தை கொடுக்க போகுது. அடுத்தது என்ன பொருட்கள் தேவைன்னு பாக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், நல்லா பெருசா இருந்தது அதனால 1 எடுத்து நான் 1 2 அரைஞ்சிருக்கேன். ஆனியன் சரியா, இது வந்து வெட்டிக்கோங்க, சின்னதா அரைஞ்சுன்னா 2 எடுத்துக்கோங்களேன். அடுத்தது கார்லிக் பூண்டுப்பல் 8 எடுத்திருக்கேன் நான், இது வச்சுக்கலாம். அடுத்தது சீரகம் 1 டீஸ்பூன், கியூமன் சீட்ஸ் அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு. அடுத்தது எண்ணெய், தேவையான அளவு நான் போடும்போது பார்த்துக்கலாம், பயன்படுத்தலாம் நம்ம. அடுத்தது ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது காய்ந்த மாங்காத்தூள், அதாவது அம்ச்சூர்னு நீங்க கடையில கேட்டீங்கனாலே தருவாங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 3/4 ஸ்பூன் நம்ம பாத்துக்கலாம் அது எவ்வளவு போடுறோம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அது காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், அடுத்தது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர், அடுத்தது சன்னா மசாலா, சோலே மசாலான்னு விற்பாங்க, அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிராண்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து வீட்டுல கூட செய்யலாம், அது போக போக உங்களுக்கு சொல்றேன் எப்படி செய்யணும்னு. இது 1/4 டீஸ்பூன் போல எடுத்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி இலை, வந்து 1 கப் எடுத்துக்கலாமே, நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதிகமாவே பயன்படுத்துவேன், ரொம்ப சுவை கொடுக்கும்னு ஒரு சின்ன கப்ல எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், இது சன்னா வந்து ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கு, இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சது பாருங்க, உங்களுக்கு பேஸ்ட் இந்த இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் அந்த வெங்காயமும் பூண்டும் காமிச்சேன், ரெண்டும் ஒன்னா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன், நல்லா பேஸ்ட் பதத்துல வந்துருச்சு. அடுத்தது இப்ப நம்ம செய்முறைக்கு போயிடலாங்க. அடுப்புல என்ன வச்சு செய்யணும்னு பாத்துக்கலாம். நான் அடுப்பை பத்து வச்சு இந்த பேன் வச்சிருக்கேன் பாருங்க, சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து எண்ணெய் எவ்வளவு ஊத்துறேன்னு பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து எண்ணெய் குறைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவ்வளவுதான் நான் போடுறேன் எண்ணெய். இப்ப வந்து சூடாயிடுச்சுங்க. இந்த சீரகத்தை போடணும். கடுகு மாதிரி சீரகம் வந்து உங்களுக்கு வெடிக்காது, பட் பொரியறது பாருங்க நமக்கு தெரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு, அதை வந்து போட்டுக்கணும். இதுல நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னொரு பொருளை சொல்ல தவறிட்டேன். அது என்னன்னா தக்காளி, அது வதக்கிட்டு இருக்கட்டும். இப்ப பாருங்க அந்த தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டீங்க, ஆஹா மனம் வருது, இதுவே தாளிக்கும் போது சரி மனம் வருது. இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு. இங்க பாருங்க நம்ம போட்டது வெள்ளையா இருந்தது, இப்ப வந்து ஒரு மாதிரி பிங்கிஷா மாறிடுச்சு இல்லையா. அடுத்தது நம்ம இதுல வந்து அரைச்சு வச்ச தக்காளிய போடுறேங்க. இப்போ உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம கவனத்துல வச்சுக்கணும், இந்த சன்னாலையே போட்டு வேக வச்சிருக்கோம், அதனால இதுல போடும் போது எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப குறைச்சு போட்டுக்கலாம், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ இது போட்டாங்க தக்காளி வந்து நல்லா சூடிச்சு பச்சை வாசல தக்காளி இது போயிடும் சரியா. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா மிளகா தூள் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்து வச்ச ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் அது போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தனியா தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். மல்லித்தூள் அது போட்டுக்கணும். அப்புறம் இந்த மாங்காய் தூள் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கணும். அடுத்தது நம்ம இந்த சன்னா மசாலா வந்து ஒரு குறைஞ்சது 4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஏன்னா 4 கிலோ நான் சொல்லியிருக்கேன், இதுல இருக்கிறதே 4 டீஸ்பூன் தான் அது போட்டுக்கணும். இப்போ எல்லாமே போட்டிருக்கோம் பாத்தீங்களா, பவுடர்ஸ் எல்லாம் நம்ம சொன்னது, அதாவது இந்த மேங்கோ ட்ரை மேங்கோ பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். போட்டு இந்த கொத்தமல்லி இலையையும் நம்ம முன்னாடி போட்டுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது கார்னிஷிங்காக மட்டும் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது சும்மா 2-3 இலை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை போட்டுங்க. நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரைச்சு வச்ச சனா நமக்கு வந்து இந்த இதுல திக்னஸ் கொடுக்க போறதே பாத்தீங்கன்னா இந்த சன்னாதான். இப்போ நம்ம பாருங்க அந்த போட்டு அரைச்சு வச்ச சன்னா மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம் இல்லையா. அடுத்தது செய்ய வேண்டியது தண்ணியோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சன்னா, அது போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு என்ன பண்ணலாம்னா மூடி போட்டு மூடி வச்சிருக்கலாங்க. இப்போ இந்த திக்னஸ் குறையாம இருக்கணும்னா திறந்தே வைக்காதீங்க, திறந்து வச்சீங்கன்னா இந்த திக்னஸ் வந்து குறைஞ்சிடும் நமக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிருந்த மூடி எடுத்துட்டு பாப்போங்க. பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, நல்லா ஒரு அந்த மூடி வச்ச பின்னாடி நல்லா அந்த திக்னஸ் கொடுத்துருச்சு, ரொம்ப சரியான பதத்துல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாங்க, நமக்கு கூடுதல் டேஸ்ட் கிடைக்கணும்னா கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கோம், ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். அந்த 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுடலாம். இந்த கரம் மசாலா மட்டும் முன்னாடியே நம்ம போடக்கூடாதுங்க, போட்டா என்னன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். முன்னாடியே போட்டு இந்த கொதிக்க விட்டு இதெல்லாம் பண்றது இது கடை, கரம் மசாலா எப்பவுமே லாஸ்ட்ல போட்டு சும்மா ஒரு பாயில் தான் பண்ணணும். நல்லா கலந்து விட்டு அது கூடுதல் மணம் தரும். கரம் மசாலா போட்ட உடனே ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம இப்போ இறக்குற பதத்துக்கு வந்தாச்சு. ஒரு பவுல்ல டிரான்ஸ்போர் பண்றேன் மாத்திரேன். ஆஹா சரி மனோங்க, நீங்க இன்னைக்கு இப்ப பாருங்கன்னா இந்த பாத்திரத்துல போட்டோம்ல, கடைசியில நான் சொன்னேன் இல்லையா ஒரு 2-3 இந்த மல்லி இலை எடுத்து சின்ன சின்னதா எடுத்துட்டு அழகா போட்டு வச்சுக்கலாமா இல்லைன்னு இப்ப போட்டோம். என்ன அழகா இருக்குல்ல, நல்லா அழகு மட்டும் கிடையாது ரொம்ப சுவையா இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. அப்புறம் உங்க பிள்ளைங்க எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல எப்ப பாரு அம்மா அம்மா இதை கட்டுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்து உங்களுக்கு இது போல பல சமையல் உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கலாம்.